போட்டித் தேர்வாளர்கள் அனைவருக்கும் கனியன் குழுமத்தின் வணக்கம். இப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்திய பொருளியல், இந்திய பொருளாதாரத்தில் 5 ஆண்டு திட்டம், ஒரு தேர்வு நோக்கில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பாடப்பகுதினா இந்த 5 ஆண்டு திட்டம். பொருளாதார பாடத்தில் 5 ஆண்டு திட்டங்கள், 5 இயர்ஸ் பிளான் சொல்லலாம். ஸோ இந்த 5 ஆண்டு திட்டங்களில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸோ அதை ஃபுல்லாக இன்றைக்கி கிளாஸில் பார்த்துக்குருவோம். சரி, வாங்க கிளாஸுக்கு போவோம். 5 ஆண்டு திட்டம். ஸோ 5 ஆண்டு திட்டம், 5 ஆண்டு திட்டம், இந்த 5 ஆண்டு திட்டம் என்ற ஒரு மூலத்தை எந்த நாட்டிலிருந்து எடுத்திருக்கோம்னா, ரஷ்யா, அதாவது முந்தைய சோவியத் ரஷ்யா என்ற ஒரு நாட்டிலிருந்து தான் இந்த திட்டமிடுதலாக, 5 ஆண்டு திட்டமிடுதலாக எடுத்திருக்கோம். சரிங்களா, முந்தைய சோவியத் ரஷ்யாவிலிருந்து எடுத்திருக்கோம். இங்கே ரஷ்யாவில் ஃபாலோ பண்ணப்பட்ட திட்டங்கள் பார்த்தோம்னா 7 ஆண்டு திட்டமாக இருந்துச்சு. ரஷ்யாவில் ஃபாலோ பண்ண திட்டம் என்ன என்ன திட்டமாக இருந்துச்சுன்னா 7 ஆண்டு திட்டமாக இருந்துச்சு. நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணுற திட்டம் வந்து 5 ஆண்டு திட்டம். சரிங்களா, இந்த 5 ஆண்டு திட்டம் இதுவரை எத்தனை முறை இந்தியாவில் ஃபாலோ பண்ணியிருக்கோம் பார்த்தோம்னா, இந்த 5 ஆண்டு திட்டம் இதுவரை இந்தியாவில் 12 முறை ஃபாலோ பண்ணியிருக்கோம். இந்த 5 ஆண்டு திட்டம் இப்போ முடிஞ்சு, இப்போ அதற்கு பதிலாக நிதி ஆயோக் என சொல்லக்கூடிய ஒரு, அதுக்கு பதில் நிதி ஆயோக்கம் இப்போ கொண்டு வந்துட்டோம். அதுக்கு பதில் இப்போ எதாவது கொண்டு வந்து 5 இயர்ஸ் பிளானுக்கு பதில் இப்போ என்ன கொண்டு வந்திருக்கோம், 5 ஆண்டு திட்டங்கள் கொண்டு வந்துட்டோம். இந்த 5 ஆண்டு திட்டத்தில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபீஸில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்ப்போம். இந்தியாவிற்கான திட்டமிட்ட பொருளாதாரம், இந்தியாவிற்கான திட்டமிட்ட பொருளாதாரம் என்ற நூலை வந்து 1934 விஸ்வேஸ்வரய்யா என்பவர் வந்து எழுதியிருப்பார். என்ன, இந்தியாவிற்கான திட்டமிட்ட பொருளாதாரம் என்ற நூலை 1934 விஸ்வேஸ்வரய்யா என்பவர் எழுதியிருப்பார். ஸோ இந்தியாவிற்கான பொருளாதார திட்டமிடுதலை, இந்தியாவிற்கான பொருளாதார திட்டமிடுதலை முதன் முதலில் கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வேஸ்வரய்யா தான் கூறியிருக்காரு. எப்போ 1934 இந்தியாவிற்கான திட்டமிட்ட பொருளாதாரம் என்ற நூலில் சொல்லியிருக்காரு. அதே பார்த்தீங்கன்னா 1938 நம்மளுடைய பாரத பிரதமர், முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களால், சரியா, நேரு தலைமையில் தேசிய திட்ட கமிஷன் உருவாக்கப்பட்டுச்சு. தேசிய திட்ட கமிஷன் 1938 ஜவஹர்லால் நேரு தலைமையில் அமைச்சாங்க. சரியா, 1938. அதே இது பார்த்தீங்கன்னா 1944 8 பேர், மிகப்பெரிய தொழிலதிபர்கள் 8 பேர் சேர்ந்து பொருளாதாரத்திற்கான ஒரு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த திட்டம் தான் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா மும்பை திட்டம் அல்லது பம்பாய் திட்டம் என அழைக்கப்படுகிறது. எத்தனை பேர், எத்தனை தொழிலதிபர்கள்னா 8 தொழிலதிபர்கள் சேர்ந்திருக்காங்க. 1945 காந்திய திட்டம், 1945 காந்திய திட்டம்னு ஒரு திட்டம். இந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமன் நாராயணன் என்பவர் தான். சரியா, ஸ்ரீமன் நாராயணன். அதே இது 1950 மக்கள் திட்டம், 1950 மக்கள் திட்டம்னு ஒரு திட்டம். இந்த திட்டத்தை கொண்டு வந்தது பார்த்தோம்னா M.N. Roy என்பவர் கொண்டு வந்திருப்பார். இந்த திட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா M.N. Roy. ஸோ 1944 மும்பை திட்டம், 1945 காந்திய திட்டம் ஸ்ரீமன் நாராயணன், 1955 மக்கள் திட்டம் M.N. Roy, இவங்களாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா 1950 மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி திட்டக்குழு உருவாக்கப்பட்டது. ஸோ திட்டக்குழு உருவாக்கப்பட்டதுன்னா 1950 மார்ச் 15 திட்டக்குழு உருவாக்கப்பட்டது. இந்த திட்டக்குழுவின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் இருப்பார். திட்டக்குழுவின் தலைவர் யாரு, பிரதமர் இருப்பார். இந்த முதல் திட்டக்குழுவின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. ஸோ முதல் திட்டக்குழுவின் துணைத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குல்சாரிலால் நந்தா. முதல் திட்டக்குழுவின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குல்சாரிலால் நந்தா என்பவர் இருந்திருப்பார். ஸோ திட்டக்குழு மார்ச் 15, 1950 உருவாக்கப்பட்டுச்சு. அதன் முதல் தலைவர் வந்து பிரதமர் நேரு அவர்கள், முதல் துணைத் தலைவர் குல்சாரிலால் நந்தா. சரி, இது வரைக்கும் எத்தனை திட்டங்கள் நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் 12 5 ஆண்டு திட்டங்கள் வந்திருக்கு.
12 ஐந்தாண்டு திட்டங்கள் வந்திருக்கு. ஆனால் ஒவ்வொரு திட்டமும் என்னென்ன பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் அதை ஃபுல்லாக பார்த்துக்குருவோம். இப்போ அதில் வந்து பார்த்தோம்னா சுழல் திட்டம்னு ஒன்று இருக்கும். சுழல் திட்டம்னு ஒன்று இருக்குது. திட்ட விடுமுறை காலம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் திட்ட விடுமுறை காலம்னு ஒரு காலம் சொல்லுவோம். சரி, அதுக்கப்புறம் ஓராண்டு திட்டங்கள் எப்பப்போ கொண்டு வந்தோம். சரியா, இந்த மூணுமே வந்து ஒவ்வொரு வருஷத்துலேயும் வந்திருக்கு. மீதிப்படி பார்த்தீங்கன்னா ஐந்தாண்டு திட்டங்கள் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை, அது என்னென்ன பார்த்துருவோம். ஸோ சுழல் திட்டம், திட்ட விடுமுறை காலம், ஓராண்டு திட்டம், இதெல்லாம் அடுத்து பார்ப்போம். இப்போ வாங்க முதல் 5 ஆண்டு திட்டம். இப்போ என்னது முதல் 5 ஆண்டு திட்டம்? முதல் 5 ஆண்டு திட்டம், ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் பிளான்ல என்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன பாயிண்ட். முதல் 5 ஆண்டு திட்டம், முதல் 5 ஆண்டு திட்டம் யாருடைய மாதிரினா ஹெராடோமர் என்பவரின் மாதிரி. சரியா, ஹெராடோமர் என்பவரின் மாதிரியை கொண்டதுதான் முதல் 5 ஆண்டு திட்டம். முதல் 5 ஆண்டு திட்டத்தின் நோக்கம் பார்த்தீங்கன்னா வேளாண்மை. முதல் 5 ஆண்டு திட்டங்களின் நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா வேளாண்மை. முதல் 5 ஆண்டு திட்டத்தின் இலக்கு எவ்வளோனா 3.6%. ஸோ வந்து முதல் 5 ஆண்டு திட்டம் ஹெராடோமர் மாதிரி வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. 3.6% இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இந்த இலக்கை ரீச் பண்ணி முதல் 5 ஆண்டு திட்டம் வெற்றி அடைந்தது. ஸோ முதல் 5 ஆண்டு திட்டங்களை பொறுத்தளவு தேவையான பாயிண்ட்ஸ் என்னன்னா இதுதான், ஹெராடோமர் மாதிரி வேளாண்மைக்கு முக்கியத்துவம், 3.6% இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அந்த இலக்கை ரீச் பண்ணி இந்த திட்டம் முதல் 5 ஆண்டு திட்டம் வெற்றி அடைந்தது. ஸோ இந்த முதல் 5 ஆண்டு திட்டம் எந்த வருஷம்னா 1951 to 1956. ஸோ இந்த வருஷமும் பார்க்கணும், முதல் 5 ஆண்டு திட்டம் 1951 to 1956. அடுத்து இரண்டாவது 5 ஆண்டு திட்டம், இரண்டாவது 5 ஆண்டு திட்டம். இந்த இரண்டாவது 5 ஆண்டு திட்டம், இந்த இரண்டாவது 5 ஆண்டு திட்டம் எப்போ பார்த்தோம்னா முதல் 5 ஆண்டு திட்டம் 1951 to 1956. ஸோ இந்த இரண்டாவது 5 ஆண்டு திட்டம் 1956 to 1961. இது யாருடைய மாதிரியே பின்பற்றினாங்கன்னா பிசி மகளனோபிஸ், பிசி மகளனோபிஸ் என்பவரின் மாதிரியே பின்பற்றி இந்த இரண்டாவது 5 ஆண்டு திட்டம் வந்துச்சு. இதோட ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து என்ன சொன்னோம், வேளாண்மை முன்னேற்றம், வேளாண்மைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. ஸோ இரண்டாவது 5 ஆண்டு திட்டம் எதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதுன்னா, இந்த இரண்டாவது 5 ஆண்டு திட்டத்தோட முக்கிய நோக்கம் பார்த்தீங்கன்னா நாட்டில் தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்துவதாகும். நாட்டின் தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்துவதாகும். இதுதான் என்னதுன்னா இரண்டாவது 5 ஆண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம். இதோட இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4.1% இலக்கை ரீச் பண்ணி இந்த இரண்டாவது 5 ஆண்டு திட்டமும் வெற்றி பெற்றது. ஸோ இரண்டாவது 5 ஆண்டு திட்டம் 1956 to 1961 பிசி மகளனோபிஸ் என்பவரின் மாதிரி. இதோட நோக்கம் என்னன்னா தொழில், நாட்டில் வந்து தொழில்துறையில் முன்னேற்றத்தை அடைவது. ஸோ இதோட வளர்ச்சி விகிதம் 4.1% வளர்ச்சி விகிதம் பெற்று இந்த இரண்டாவது 5 ஆண்டு திட்டமும் வெற்றி பெற்றது. அடுத்து மூன்றாவது 5 ஆண்டு திட்டம், அடுத்து பார்க்கறது மூன்றாவது 5 ஆண்டு திட்டம், மூன்றாவது 5 ஆண்டு திட்டம், மூன்றாவது 5 ஆண்டு திட்டம். இந்த திட்டத்தோட காலம் பார்த்தீங்கன்னா 1961 to 1966, 1961 to 1966. இந்த திட்டம் பார்த்தோம்னா இந்த மூன்றாவது 5 ஆண்டு திட்டம் காட்கில் திட்டம் என அழைக்கப்படும். ஸோ காட்கில் திட்டம் என அழைக்கப்படும் 5 ஆண்டு திட்டம்னா எது, மூன்றாவது 5 ஆண்டு திட்டம் தான் காட்கில் திட்டம் என அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த மூன்றாவது 5 ஆண்டு திட்டத்தோட நோக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம். நோக்கம்னா பொருளாதாரம், என்ன பொருளாதாரம்னா சுதந்திரமான பொருளாதாரம். சரிங்களா, சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்றம், மற்றும் சுய முன்னேற்றம், மற்றும் சுய முன்னேற்றம், இதுதான் இதோட நோக்கம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு என்னது வேளாண்மை, ரெண்டாவதுக்கு தொழில்துறை, மூணாவது சுதந்திரமான பொருளாதாரம், மற்றும் சுய முன்னேற்றம், இதுதான் மூன்றாவது 5 ஆண்டு திட்டத்தின் நோக்கமாக இருந்துச்சு. இதோட இலக்கு வந்து பார்த்தோம்னா 5.6% இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுச்சு. ஆனால் இது ரீச் அடையலை, இது வந்து 5.6% ரீச் பண்ணலை. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இந்தியா சீன போர்,
இந்தியாவுக்கும் சீனாவிற்கும் இடையான போர் நடந்ததுனால இந்த 5.6% வளர்ச்சியை அடையவில்லை. ஸோ 5.6% வளர்ச்சி அடையாததுனால இது வந்து தோல்வியில் அடைஞ்சி, இதுக்கு ரீசன் என்னன்னா இந்தியா சீனா போர் நடந்ததுனால 3வது 5ஆண்டு திட்டம் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கே அடையவில்லை. ஸோ காட்கில் திட்டம் என அழைக்கப்படும் 5ஆண்டு திட்டம்னா 3வது 5ஆண்டு திட்டம். இப்போ 3வது 5ஆண்டு திட்டம் 1961 to 1966. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த 5ஆண்டு திட்டம் 4வது 5ஆண்டு திட்டம் 1966 ஆரம்பிக்கணும். 4வது 5ஆண்டு திட்டம் அப்போ ஆரம்பிக்கல. ஏன் ஆரம்பிக்கலன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா 3வது 5ஆண்டு திட்டம் என்ன நிர்ணயிக்கப்பட்ட 5.6% இலக்கை அடையமில்லை. ஸோ 3வது 5ஆண்டு திட்டம் தோல்வியில் முடிஞ்சிருச்சு. 3வது 5ஆண்டு திட்டம் தோல்வியில் முடிஞ்சிருச்சு. அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போரும் அந்த டைத்தில் அடைஞ்சி, இந்தியா சீனா போர்னால் இருந்தனால 3வது 5ஆண்டு திட்டம் தோல்வியில் அடைஞ்சி, இந்தியா பாகிஸ்தான் இடையான போர் நடந்துச்சு. இதன் விளைவாக 1966 ஆரம்பிக்கப்பட வேண்டிய 4வது 5ஆண்டு திட்டம் கொண்டு வரப்படவில்லை. அதுக்காக அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா 1966 1969 வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா திட்ட விடுமுறை காலமாக சொல்கிறாங்க. ஸோ 5ஆண்டு திட்டங்களுக்கு தற்காலிகமாக விடுமுறை விடப்பட்டு இந்த காலம் திட்ட விடுமுறை காலமாக அழைக்கப்படுகிறது. ஸோ திட்ட விடுமுறை காலம் என அழைக்கப்படும். திட்ட விடுமுறை காலம்னா எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம்னா அடிக்கடி கேட்கப்பட்ட டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின்னா 1966 to 1969 திட்ட விடுமுறை காலம். இந்த காலகட்டத்தில் என்னென்னா ஓராண்டு திட்டங்கள் வகுக்கப்பட்டுச்சு. வேளாண்மை சார்பான ஓராண்டு திட்டங்கள் வகுக்கப்பட்டு இது வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. அதனால 3வது 5ஆண்டு திட்டம் முடிந்தவுடன் 4வது 5ஆண்டு திட்டம் வரல. அதற்கு பதிலாக திட்ட விடுமுறை காலம் 66 to 69 அது கொண்டு வந்தாங்க. அது வந்து ஓராண்டு திட்டங்களாக ஒரு வேளாண்மை சார் தொழிலுக்கு திட்டங்கள் வகுக்கப்பட்டு அது வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. ஸோ திட்ட விடுமுறை காலம்னா இதில் கேட்கக்கூடிய கொஸ்டின் 1966 to 1969 திட்ட விடுமுறை காலம். ஸோ 3வது 5ஆண்டு திட்டம் முடிஞ்ச பிறகு என்ன வந்துச்சுன்னா திட்ட விடுமுறை காலம். எந்த 5ஆண்டு திட்டத்திற்கு பிறகு திட்ட விடுமுறை காலம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எந்த இது கேட்டிருக்காங்க 3வது 5ஆண்டு திட்டம். ஸோ அடுத்த திட்டம் 4வது 5ஆண்டு திட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா 4வது 5ஆண்டு திட்டம் இந்த 4வது 5ஆண்டு திட்டத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா நிலையான வளர்ச்சி. என்ன வளர்ச்சி? நிலையான வளர்ச்சி இருக்கணும். அதேமாரி தற்சார்பு நிலையை அடைதல். ஸோ தற்சார்பு நிலையை அடைதல் மற்றும் நிலையான வளர்ச்சி, அதுதான் 4வது 5ஆண்டு திட்டத்தின் நோக்கம். 3வது 5ஆண்டு திட்டத்தோட இலக்கு எவ்வளோனா 5.6 5.6% 3வது 5ஆண்டு திட்டத்தில் இருந்துச்சு. ஸோ இதை ரீச் பண்ணலாம். அதனால் 3வது 5ஆண்டு திட்டங்கள் தோல்வியில் முடிஞ்சுன்னு சொன்னால் 3வது 5ஆண்டு திட்டத்திற்கு அப்புறம் திட்ட விடுமுறை காலம் 66 to 69. ஸோ இந்த 4வது 5ஆண்டு திட்டம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1969 to 1974. ஸோ 4வது 5ஆண்டு திட்டத்தின் காலம்னா 1969 to 1974. இதோட நோக்கம்னு பார்த்தீங்கன்னா நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலையை அடைதல். சரியா? இதோட இலக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3வது 5ஆண்டு திட்டத்தில் எவ்வளோ ரீச் பண்ணணும்னு சொன்னோம் 5.6. ஸோ இதில் வந்து எவ்வளோ ரீச் பண்ணணும்னு சொல்கிறோம்னா 5.7%. 5.7%. ஆனால் எவ்வளோ ரீச் பண்ணியிருக்கோம்னா 3.3% மட்டுமே ரீச் பண்ணோம். ஸோ 5.7 டார்கெட் பண்ணோம். ஆனால் டார்கெட் பண்ணதை காட்டிலும் 3.3% வந்துச்சு. ஸோ 4வது 5ஆண்டு திட்டமும் தோல்வியில் முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இதை 4வது 5ஆண்டு திட்டம் காலம்னா 69 to 74. அடுத்து பார்த்தோம்னா 5வது 5ஆண்டு திட்டம் 5வது 5ஆண்டு திட்டம். சரி, 5வது 5ஆண்டு திட்டம். இந்த திட்டத்தோட காலம் பார்த்தீங்கன்னா 1974 to 1979. சரியா? 1974 to 1979. இந்த 5ஆண்டு திட்டத்தின் திட்ட மாதிரியை தயாரித்தவர் யாரு பார்த்தீங்கன்னா தார் என்பவர், டிபி தார் என்பவர் தான் இதை 5வது 5ஆண்டு திட்டத்தின் திட்ட மாதிரியை தயாரித்தவர். சரிங்களா? இந்த 5வது 5ஆண்டு திட்டம் எது எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சுன்னா வேளாண்மை தொழில்துறைக்கும் சுரங்க தொழிலுக்கும்
சுரங்க தொழிலுக்கு தான் இது வந்து முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. இந்த ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம், இந்த ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தோட இலக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4.8%. இதோட இலக்கு பார்த்தீங்கன்னா 4.8%, இதோட இலக்கு 4.4%. இதோட இலக்கு எவ்வளவு? 4.4%. ஆனால் இது வந்து எவ்வளோ ரீச் பண்ணியிருக்குன்னா 4.8% ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இலக்கு 4.4 தான், அதை தாண்டி 4.8 சரிங்களா, அந்த இலக்கை ரீச் பண்ணி இது வந்து மிகப்பெரிய வெற்றினே சொல்லலாம். சரி, ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் டிபி தாரி என்பவரால் வரைவு செய்யப்பட்ட திட்டம். இந்த திட்டம் 4.4 காட்டிலும் 4.8% ரீச் பண்ணி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. சரியா, ஆனால் இந்த ஐந்தாண்டு திட்டம் 79 முடியணும். ஆனால் வந்து ஓராண்டிற்கு முன்னாடியே வந்து இது வந்து 1978 இந்த திட்டம் வந்து முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. சரியா, அந்த 1979 என்ன பண்ணாங்கன்னா, 1979 சுழல் திட்டம், என்ன திட்டம்? சுழல் திட்டம்னு 1979 ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் கைவிடப்பட்டதால் அந்த இருக்கக்கூடிய காலத்தை வந்து 1979 வந்து ஓராண்டிற்கு மட்டும் என்ன கொண்டு வந்தாங்க, சுழல் திட்டம்னு கொண்டு வந்தாங்க. 1978-79 அந்த காலகட்டத்தில் ஓராண்டிற்கு மட்டும் என்ன திட்டம் கொண்டு வந்தாங்கன்னா, சுழல் திட்டமாக கொண்டு வந்தாங்க. ஸோ இது வரைக்கும் 5 ஐந்தாண்டு திட்டங்கள் பார்த்துருக்கோம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா சுழல் திட்டம்னு ஒன்று பார்த்துருக்கோம், அதுக்கு முன்னாடி திட்ட விடுமுறை காலம், அதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கோம், திட்ட விடுமுறை காலம். திட்ட விடுமுறை காலம்னா எப்போருந்து எப்போ வரைக்கும்னா 1966-1969. இதுவே சுழல் திட்டம் எந்த வருஷம்னா 1978-1979. ஸோ திட்ட விடுமுறை எப்போன்னு பார்த்துங்க, சுழல் திட்டம்னு எப்போ பார்த்துங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓராண்டு திட்டம்னா அடுத்து வரும், அடுத்து பார்ப்போம். சரிங்களா, அதுக்கு முன்னாடி 6வது ஐந்தாண்டு திட்டம், என்ன ஐந்தாண்டு திட்டம், 6வது ஐந்தாண்டு திட்டம். சரிங்களா, 6வது ஐந்தாண்டு திட்டத்தை பார்த்துருவோம். 6வது ஐந்தாண்டு திட்டம் இதோட காலம் பார்த்தோம்னா 1980-1985. இதோட நோக்கம்னு பார்த்தீங்கன்னா வறுமை ஒழிப்பு, என்னது முக்கியமாக இதோட நோக்கம்னா வறுமை ஒழிப்பு மற்றும் தொழில்துறை சார்பு, மற்றும் என்னது தொழில்துறை. சரியா, அப்பனா 6வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம்னா வறுமை ஒழிப்பு மற்றும் தொழில்துறை சார்ந்தது. சரிங்களா, இந்த 6வது ஐந்தாண்டு திட்டத்தோடு வந்து என்னன்னா முதலீட்டை அடிப்படையாக கொண்டது. 6வது ஐந்தாண்டு திட்டம் வறுமை ஒழிப்புக்கு காரணம்னா முதலீட்டை அடிப்படையாக கொண்ட ஐந்தாண்டு திட்டம்னா 6வது ஐந்தாண்டு திட்டம். இதை வந்து எத்தனை சதவீதம் நமக்கு வந்து டார்கெட் பண்ணியிருந்தோம்னா 5.2%. இதோட இலக்கு பார்த்தீங்கன்னா 5.2% இலக்கு இருந்துச்சு, ஆனால் ரீச் பண்ணது பார்த்தோம்னா 5.7%. ஸோ 6வது ஐந்தாண்டு திட்டத்தின் இலக்கு 5.2%, ரீச் பண்ணது 5.7%. 6வது ஐந்தாண்டு திட்டம் வெற்றி தான். சரியா, அப்பனா முதலீட்டினை அடிப்படையாக கொண்ட திட்டம்னா 6வது ஐந்தாண்டு திட்டம். அடுத்து 7வது ஐந்தாண்டு திட்டம். இந்த 7வது ஐந்தாண்டு திட்டம் இதோட காலம் பார்த்தோம்னா 1985-1990 1985-1990. இதோட நோக்கம் பார்த்தீங்கன்னா தன்னிறைவு பொருளாதாரம், தன்னிறைவு பொருளாதாரம், தன்னிறைவு பொருளாதாரம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்பை உருவாக்குதல், ஸோ தன்னிறைவு பொருளாதாரம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்பை உருவாக்குதல்ன்ற நோக்கம்னா 7வது ஐந்தாண்டு திட்டம். இந்த திட்டத்திலிருந்து, இந்த 7வது ஐந்தாண்டு திட்டத்தை பொதுத்துறையை காட்டிலும் தனியார் துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. ஸோ பொதுத்துறை காட்டிலும் தனியார் துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த 7வது ஐந்தாண்டு திட்டம். இந்த திட்டத்தை பற்றி சொல்லணும்னா தனியார் துறைக்கு மிகப்பெரிய வெற்றின்றே சொல்லலாம், தனியார் துறைக்கு மிகப்பெரிய வெற்றி என வெற்றின்றே சொல்லலாம். ஏன்னா பொதுத்துறை காட்டிலும் தனியார் துறைக்கு இதை என்ன சொல்கிறாங்க, நிறையா விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் தனியார் துறைக்கு வெற்றி வாய்ந்த திட்டம்னா 7வது ஐந்தாண்டு திட்டம். இந்த 7வது ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி விகிதம் பார்த்தீங்கன்னா 5%, வளர்ச்சி விகிதம்னா 5%, ஆனால் ரீச் பண்ணது 6%, ரீச் பண்ணது 6%. ஸோ வந்து டார்கெட் 5%, நான் ரீச் பண்ணது 6% ரீச் பண்ணியிருக்காங்க. எதுனா 7வது ஐந்தாண்டு திட்டம் 85-90. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
முடிஞ்சவுடன் அடுத்த ஐந்தாண்டு திட்டம் ஆரம்பிக்கணும். அன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை அது கொண்டு வர முடியல, அன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை கொண்டு வர முடியல. ஸோ 1990 மற்றும் 91, 1991 1992 இந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மட்டும் ஓராண்டு திட்டமாக கொண்டு வந்திருக்காங்க. சரியா, இந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மட்டும் ஓராண்டு திட்டமாக கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம், அங்கே ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம், திட்ட விடுமுறை காலம், திட்ட விடுமுறை காலம், சுழல் திட்டம், இப்போ ஓராண்டு திட்டம். திட்ட விடுமுறை காலையும் ஓராண்டு திட்டங்கள் வரும், ஆனால் ஸ்பெசிஃபிக்காக திட்ட விடுமுறை காலம் தான் கேட்பாங்க. 1966 to 69 இது வந்து சுழல் திட்டம், 1978 ஓராண்டு திட்டம், 1990 1991 1992 சரிங்களா. ஸோ சுழல் திட்டம், திட்ட விடுமுறை காலம், ஓராண்டு திட்டம், இதை ஃபுல்லாக ஐந்தாண்டு திட்டங்களை தாண்டி இது வந்து ஸ்பெசிஃபிக்காகவே கேட்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ். அடுத்து எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் இதோட நோக்கம் பார்த்தீங்கன்னா கல்வி, இதோட முக்கியமான நோக்கம் பார்த்தீங்கன்னா கல்வி, சமூக நலம், கல்வி மற்றும் சமூக நலம் தான் இது வந்து எட்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கமாக இருந்துச்சு. இந்த எட்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் திட்ட காலம் 1992 to 1997 எட்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் திட்ட காலம். இது வந்து எதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுச்சுன்னா கல்வி மற்றும் சமூக நலத்திற்கு தான் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுச்சு. இது வந்து என்னன்னா இந்த எட்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் இந்தியாவிற்கான புதிய பொருளாதார கொள்கை கொண்டு வந்தாங்க, புதிய பொருளாதார கொள்கை கொண்டு வந்தாங்க சரிங்களா. இதோட எட்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் டார்கெட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா எட்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் டார்கெட்டு இலக்கு வந்து 5.6%, ஆனால் ரீச் பண்ணது 6.8%, ரீச் பண்ணது 6.8%. ஸோ 5.6% ரீச் பண்ணது 6.8%. அடுத்து ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் இதோட நோக்கம் பார்த்தீங்கன்னா சமூக நீதியுடன் சமமான வளர்ச்சி இதுதான் ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம், சமூக நீதியுடன் சமமான வளர்ச்சி. இந்த ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1997 to 2002 இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 7%, இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 7%, ஆனால் ரீச் பண்ணது 5.6%, ரீச் பண்ணது 5.6%. இது வந்து ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம், சமூக நீதியுடன் சமமான வளர்ச்சி, காலம் 97 to 2002 7.7% வளர்ச்சியை ரீச் பண்ண சொன்னாங்க, ஆனால் ரீச் டார்கெட் பண்ண 7%, ரீச் பண்ணது 5.6%. அடுத்து பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் இந்த பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் பாருங்கள், இதோட திட்ட காலம் பார்த்தோம்னா 2002 to 2007 இந்த பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்த பத்தாண்டுகளில் தலா வருமானத்தை இரட்டிப்பாக்குதல் இதுதான் என்னன்னா பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில் முக்கிய நோக்கம். அதாவது அடுத்த பத்தாண்டுகள் 2002 to 2012 தலா வருமானத்தை இரட்டிப்பாக்குதல் தான் பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கமாக இருந்துச்சு. அதாவது 2012 வறுமை விகிதத்தை 15% குறைக்கணும். வறுமை விகிதத்தை எத்தனை சதவீதமாக குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில், 2012 வறுமை விகிதத்தை 15% குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இங்கே நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2002 to 2007 பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தின் டார்கெட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா இதோட வளர்ச்சி இலக்கு பார்த்தோம்னா 8%, ஆனால் ரீச் பண்ணது 7.2%. சரி, இது என்னன்னா பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் 8% ரீச் பண்ணணும்னு சொன்னால் ஆனால் 7.2% வளர்ச்சி விகிதம் ரீச் பண்ணியிருக்கோம். இது வந்து பத்தாவது ஐந்தாண்டு திட்டம். இதில் பாருங்கள், முக்கியமாக வந்து ஏற்கனவே கேட்டிருக்காங்க பத்தாவது தலா வருமானத்தை இரட்டி பார்க்கணும் என்ற நோக்கத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம்னா பத்தாவது ஐந்தாண்டு திட்டம். சரியா, இது பத்தாவது ஐந்தாண்டு திட்டம். அடுத்து 11வது ஐந்தாண்டு திட்டம் இந்த திட்டம் எப்போன்னு பாருங்கள், 2007 to 2012
இதோட நோக்கம் பார்த்தீங்கன்னா, இதோட நோக்கம் விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி என்னன்னா 11வது 5 ஆண்டு திட்டம் 2007-2012 இதோட முக்கிய நோக்கம். ஏன்னா நல்லா பார்த்துக்க, இது வந்து நடந்து முடிஞ்ச குரூப் டூல கேட்டிருந்தாங்க, விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி 11வது 5 ஆண்டு திட்டம் இதோட நோக்கம். ஆனா இது வந்து எத்தனை சதவீதம் டார்கெட் பண்ணியிருந்தாங்கன்னா 8.1% டார்கெட் பண்ணாங்க, ஆனா ரீச் பண்ணது 7.9%, ரீச் பண்ணது 7.9%. ஸோ 11வது 5 ஆண்டு திட்டம் பாருங்க, 2007-2012 விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி டார்கெட்டு 8.1%, ரீச் பண்ணது 7.9%. இதிலே அப்படியே பாருங்க 12வது 5 ஆண்டு திட்டமும் பார்த்துக்கலாம். இதிலே பார்த்துங்க, 12வது 5 ஆண்டு திட்டம் பார்த்தோம்னா 12வது 5 ஆண்டு திட்டம்னா 2012-2017. ஏன் இதில் எழுதுறோம்னா, இதோட நோக்கம்னு பார்த்தோம்னா 11க்கு பாருங்க, விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. இதே இதை 12வது 5 ஆண்டு திட்டங்கள் என்ன சொல்றாங்கன்னா, 12வது 5 ஆண்டு திட்டம் என்ன சொல்றாங்கன்னா, விரைவான மற்றும் அதிகமான நிலையான வளர்ச்சி. என்ன வளர்ச்சி? நிலையான வளர்ச்சி. ஸோ அந்த நிலையானு ஒரு வேடிங் 12வது 5 ஆண்டு திட்டத்தில் வரும். 11க்கு விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி, ஆனால் 12வது 5 ஆண்டு திட்டத்திற்கு என்ன சொல்கிறாங்கன்னா, விரைவான அதிகமான மற்றும் நிலையான வளர்ச்சினா 12வது 5 ஆண்டு திட்டம். இதோட வளர்ச்சி இலக்கு பார்த்தீங்கன்னா 8%. இதோட வளர்ச்சி இலக்குன்னு பார்த்தீங்கன்னா 8%. ஸோ 2012-2017 12வது 5 ஆண்டு திட்டம். ஸோ இதோட முடிஞ்சிருது 5 ஆண்டு திட்டம். ஸோ 5 ஆண்டு திட்டங்கள் சார்பான கொஸ்டின்லாம் எப்படி கேட்பாங்கன்னா, அந்த 5 ஆண்டு திட்டங்கள் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும், ஸோ 12வது 5 ஆண்டு திட்டங்கள் முடிஞ்சிருச்சு எப்போனா 2012-2017 12வது 5 ஆண்டு திட்டங்கள் முடிஞ்சு 5 ஆண்டு திட்டங்கள் வந்து அப்படி முடக்கிட்டாங்க. அதுக்கு பதிலாக கொண்டு வரப்பட்ட அமைப்பு தான் நிதி ஆயோக் என சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த 12வது 5 ஆண்டு திட்டங்கள் வந்து எந்த மாதிரியான கொஸ்டின் கேட்குறாங்களோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸை நம்ம சொல்லியிருக்கோம். எந்தெந்த திட்டம் இதில் வந்து 3-3 சுழல் திட்டம், ஓராண்டு திட்டம், திட்ட விடுமுறை காலம், இந்த 3 காலங்களை மட்டும் நல்லா பார்த்துக்கிறோன்னு, அதே மாதிரி எந்தெந்த 5 ஆண்டு திட்டம் எந்தெந்த வருஷம் ப்ளஸ் வந்து அதோட நோக்கம் ப்ளஸ் அதோட மாதிரியை தயாரித்தவர் அப்புறம் எத்தனை சதவீதம் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது, எத்தனை சதவீதம் ரீச் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி விஷயங்கள்தான் 5 ஆண்டு திட்டங்களை கேட்பாங்க. ஸோ நல்லா படிச்சுக்குங்க, ஏன்னா 5 ஆண்டு திட்டங்களிலிருந்து கண்டிப்பான முறையில் தவிர்க்க முடியாமல் ஒரு கொஸ்டின் வந்தே ஆகணும், வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வந்து மீண்டும் ஒரு அரிய வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி.